ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் நான்வெஜ் லன்ச் மெனு பார்க்கலாம். அதுக்கு வந்து எல்லோ குஸ்கா, மட்டன் கிரேவி, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, மட்டன் போட்ட குழம்பு. இப்போ எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் மொதல் மொதல் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம மட்டன் வந்து ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பீஸாக கொழுப்போட சேர்த்து வாங்கிக்கோங்க, நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் 1/4 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு ரெண்டும் சேர்த்து ஒரு 150 கிராம் எடுத்துக்கலாம். 4 பட்டை 2 ஏலக்காய், 4 பட்டை 4 ஏலக்காய் 2 கிராம்பு எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி ஒரு 4 தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்தால் 4, சின்னதாக இருந்தால் 5. பச்சை மிளகாய் 4, புதினா 1 கைப்பிடி, மல்லி இலை 1 கொத்து, மசாலா பவுடர் வந்து மிளகா பொடி 2 ஸ்பூன், மிளகா பொடி, மல்லிப்பொடி 3 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ குழம்புக்கு வந்து கத்திரிக்காய் வந்து நான் ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ கறிக்கு 1/2 கிலோ கத்திரிக்காய். உருளைக்கிழங்கு நான் வந்து 300 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெய் வந்து கோல்டு வின்னர் தேங்காய் எண்ணெய் ரெண்டுமே எடுத்துக்கலாம். தேங்காய் ஒரு 1/2 மூடி தேங்காய். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ குக்கரை அடுப்பில் வச்சு நல்லா காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் கோல்டு வின்னர் 3 ஸ்பூன் கோல்டு வின்னர் ஆயிலும் 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் ஊற்றியிருக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருந்த 4 பச்சை மிளகாய், மல்லி இலை, புதினா இலை எல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி விடலாம். வதங்கினதுமே நம்ம எடுத்து வச்சுருந்த 1/2 கிலோ கறியை இதில் போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் 3 இதில் போட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். நல்லா கறி வந்து நல்லா வதங்கட்டும். பாருங்கள் இப்போ நல்லா வதங்கிட்டுருக்குது கறி. இப்போ நம்ம தக்காளியை நம்ம பொடி பொடியாக எடுத்து நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ கறி வதங்குது, இதில் நம்ம மசாலா பவுடர்லாம் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருந்தது நான் பட்டை கிராம்பு பொடி வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். பட்டை, ஏலக்காய், கிராம்பு 3 நுணுக்கின பவுடரு 1 ஸ்பூன், மல்லிப்பொடி 3 ஸ்பூன், மிளகாய் பொடி 2 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1 ஸ்பூன் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா எண்ணெய் மேலே மிதங்குற முடிக்கும் நல்லா வதக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதங்கினது எண்ணெய் மிதங்கும். எண்ணெய் மிதங்கினதுமே நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் விட்டுறலாம். முதல் கறி நல்லா கொஞ்சம் வெந்திருக்கும், அப்புறமா நம்ம காய் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நான் 2 விசில் வச்சுருக்கேன், கறி வெந்துருச்சு. அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கை அறுத்துக்கலாம். அறுத்தாச்சு. இப்போ நல்லா பாருங்கள் இப்போ 2 விசில் வந்துருச்சு. நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த கத்திரிக்காயை இதில் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ கத்திரிக்காய் போட்டிருக்கேன். 1/2 கிலோ கறிக்கு 1/2 கிலோ கத்திரிக்காய் போட்டிருக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு வந்து நான் தோல் சீக்கலை, தோல் சீக்காமே நான் போடுறேன். நல்லா மண் இருக்கும், நல்லா தேய்ச்சி கழுவிடுங்க உருளைக்கிழங்க. பாருங்கள் நல்லா ஒரு 3 தாட்டி நல்லா கிழங்கு நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அப்புறமா நம்ம அந்த குழம்புல வந்து சேர்த்துடலாம். இப்போ நல்லா குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்குது. ஒரு கிண்டு கிண்டி விட்டுறலாம். பாருங்கள் இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு கொதிக்கும்போது நம்ம 1/2 மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருந்த தேங்காயை இதில் ஊற்றிடலாம். குழம்புல ஊற்றிட்டு ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சு அந்த புளியை கரைச்சி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த அளவு புளி எடுத்து எச்சா போட்டுறாதீங்க, புளி போட்டுடலாம். நம்ம கறி பொடி நுணுக்கி வச்சுருந்தா அந்த பொடியை 1 ஸ்பூன் மேலே தூவி விட்டு நம்ம குழம்பை மூடி வச்சிடலாம். நான் கறிப்பொடி ஏற்கனவே நுணுக்கினது வந்து சேனலில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு, நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. காயெல்லாம் போட்ட பின்னாடி நம்ம 1 விசில் விட்டால் போதும். இப்போ நம்ம கிரேவிக்கு கறி எடுத்துருக்கோம். கிரேவிக்கு வந்து நான் 150 கிராம் மட்டன் கறி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு வந்து இஞ்சி பூண்டு வெங்காயம் அரைச்சது வந்து 1 குழிக்கரண்டி எடுத்துருக்கிறேன். தக்காளி 1 சின்ன தக்காளி, கறிப்பொடி, மிளகாய் பொடி, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இப்போ நம்ம குக்கர் அடுப்பில் வச்சு நம்ம தேங்காய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சது நம்ம எடுத்து வச்சுருந்த கறி, தக்காளி, இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் அரைச்சது எல்லாம் போட்டு
வதக்கி விட்டுறலாம். இந்த பொடியும் இதிலையே சேர்த்து நல்லா வதக்கிடலாம். சிம்பிளான ரெசிபி, ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பாருங்கள் வதக்கியாச்சு. இப்போ நம்ம ஒரு ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துடலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து எல்லோ குஸ்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ குக்கரில் நான் வந்து குக்கரை அடுப்பில் வச்சுருக்கேன். சட்டி காஞ்சதுமே தேங்காய் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு பட்டை ஏலக்காய் புதினா இலை எல்லாம் போட்டுட்டு ஒரு குழி கரண்டி இஞ்சி பூண்டு வெங்காயம் அரைச்ச பேஸ்ட்டையும் இதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி ஒரு சின்ன தக்காளி ஒன்றையும் போட்டு இதில் நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு இதில் வந்து நம்ம மிளகா பொடி பச்சை மிளகாய் எதுவும் சேர்க்கக்கூடாது. உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், மிளகா பொடி சேர்க்காதீங்க. இப்போ நான் மஞ்சள் பொடி வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். மஞ்சள் பொடி போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் வந்து நல்லா மேலே பிரிஞ்சு வரணும். பாருங்கள் இப்படி எண்ணெய் வந்ததும் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அரிசியை வந்து நான் 20 நிமிஷம் ஊற வச்சு பாருங்கள் நல்லா கழுவிடலாம். ரெண்டு தாட்டி அரிசி கழுவி எடுத்துக்கலாம். அரிசியை ஊற வச்சோம்னா நல்லா அரிசி வந்து நல்லா சன்ன சன்னமாக இருக்கும் சாப்பாடு. அதனால் எப்பயுமே ஊற வச்சு ஆக்குங்க. இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா ஓட அந்த தண்ணி வந்து கொதிக்குது. இப்போ நம்ம இதில் வந்து எடுத்து வச்சுருந்த அரிசியை நம்ம இதில் சேர்த்து நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு குக்கரை மூடி ரெண்டு விசில் விட்டு இறக்கிடலாம். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எல்லோ குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.